ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் இப்போ நமக்கு வந்து இப்போ சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேலில் நமக்கு வந்து இப்போ என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, நான் ரீசெண்டாக சிஎம் ஃபோன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ சொன்ன மாதிரி இதுலையும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் டேமேஜ் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆன் ஆகுது அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. சப்போஸ் டிவைஸ் ஆன் ஆகலை அப்படின்னு நம்மளே வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் தான் டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா பிஃபோர் நீங்கள் ஓடிபி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டேமேஜ் இருக்கா, சாஃப்ட்வேர்லாம் டிவைஸ் ஆனால் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓடிபி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் கண்டெக்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எந்த உதவும் உதவியும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து போய்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குது. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கார்டு, HDFC கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு IDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அமேசான் நமக்கு வந்து பிரைம் டே சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ICICI கார்டு, SBI கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்ன முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் under 15,000 என்ன பெஸ்ட்டான மொபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ரெட்மி தரப்புல வந்து ரெட்மியோட 13C 5G. இந்த ரெட்மி 13 5G உங்களுக்கு வந்து இப்போ Snapdragon 4 Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டுடே யூசேஜில் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. 6.67 inches ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5030mAh க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலர் பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 பட் இந்த சேலில் உங்க வாங்கினீங்க அப்படின்னா 1,000 கூப்பன் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபைனல் பிரைஸாக நமக்கு 13,000 வந்து வாங்கிக்க முடியும். உங்க பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா வந்து இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ தரப்புலேருந்து மோட்டோ G34 5G. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 வந்து கொடுத்துருப்பாங்க. டே டு டே யூஸில் உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனை வந்து இருக்காது, நீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inches ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 12,000 ரெகுலர் பிரைஸ். இந்த சேலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,250 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எப்பயுமே நமக்கு SBI கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும், 1,000 rupees வந்து இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து 750 பிரைஸ் கிட்ட தான் இருக்குது. அது நல்ல டிவைஸ் தான், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் IQ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா IQ Z9X 5G. ஸோ இந்த டிவைஸும் நமக்கு வந்து 13,000 rupees பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து இப்போ Snapdragon 6 Gen 1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5.5 lakhs கிட்ட வந்து ஸ்கோர் வந்து கிடைக்கும். பட் இது உங்களுக்கு வந்து இப்போ LCD டிஸ்பிளே தான். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 13,000 பேங்க் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 வந்து இருக்கும். ஃபைனல் பிரைஸ் உங்களுக்கு வந்து 12,000 செல் பண்ணுறாங்க. ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு வந்து 15,000 உங்களுக்கு கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 14,500 வந்து கிடைக்கும். ஓகே, 6+128 15,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக சிஎம் ஃபோன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். சிஎம் ஃபோன் நமக்கு வந்து under 15,000 வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளாக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் டைமென்சிட்டி 7300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 lakhs மேலே வந்து ஸ்கோர் கிடைக்கும். இந்த டிவைஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரே வந்து நத்திங் ஓஎஸ் தான். நத்திங் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் டிவைஸ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது, ஒரு ஓகே குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பேக்கில் வந்து 50MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு போர்ட்ரேட் சென்சார் வந்து இருக்கும். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16,000. பட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு ஃப்ளிப்கார்ட்டில், நீங்கள் 15,000 வந்து வாங்கிக்க முடியும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பெஸ்ட்டான டிவைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G85 5G. இதில் வந்துட்டு 6.67 inches ஃபுல் HD பிளஸ் POD டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி Snapdragon 6 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோட்டோ G85 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நத்திங் சிஎம்ஓ ஃபோன் ஒன்று விட இது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தோம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து ரெகுலர் ப்ரைஸ் 18,000. பட் இந்த சேலில் உங்களுக்கு வந்து இப்போ பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 1,000 வந்து கிடைக்கும். ஃபைனல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து 17,000 வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா வந்து சிஎம் ஃபோன் வந்து வாங்கிக்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கணும், சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோ G85 5G வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 25,000 rupeesல நமக்கு வந்து ரெண்டு டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நத்திங் ஃபோன் 2A, இன்னொன்று வந்து இப்போ OnePlus Nord CE 4. ஓகே, நத்திங் ஃபோன் 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ 6.67 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் டைமென்சிட்டி 7200 ப்ராசர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் நமக்கு வந்து இப்போ 6.8 lakhs கிட்ட வந்து இருக்கும். ஸோ டெய்லி யூசேஜுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகே, ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து 20,000 வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரிவீல் ஆகலை. இப்போதைக்கு நம்ம ரெகுலர் ப்ரைஸ் நமக்கு வந்து 24,000 சேல் பண்ணிருக்காங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 2,000 வந்து கிடைக்கும். ஃபைனல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து 22,000 வந்து டிவைஸ் வாங்கிக்க முடியும்.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஒன் பிளஸ் நாட் சி ஃபோர், ஸோ இது நமக்கு வந்து பெஸ்டான ஆப்ஷன் தான். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 2 விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். டிவைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். அந்த 100W சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகே, ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் 25000 செல் பண்ணுறாங்க. எஸ்பி கார்டு இஎம்ஐயில் போட்டிங்க அப்படின்னா 22000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22250 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து 3000 rupees வரைக்கும் வந்து பார்த்தா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த டிவைஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ 35000 அந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து சாம்சங் S23 FE நமக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. நல்ல டிவைஸ் அது வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 2200 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பட் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வந்து இப்போ அந்தளவுக்கு நல்லா இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, தென் சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து யோசிச்சு வாங்குங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து எல்லா மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.